நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த வெள்ளிக்கிழமை மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விவேக் நேற்று சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்பது விவேக்கின் மரணம் திரைத்துறையினரிடம் மட்டுமல்லாது மக்கள் அனைவரது மத்தியிலும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது திரைப்பட நடிகர் என்பதை தாண்டி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பெயரில் கிரீன் கலாம் என்ற அமைப்பை உருவாக்கி சுமார் முப்பத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டு வைத்த விவேக் தனது ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் கனவை எட்டிப்பிடிக்கும் முன் இந்த உலகை விட்டு மறைந்தார் அவருடைய இறுதி சடங்குக்கு கூட ஏராளமான ரசிகர்கள் கைகளில் மரக்கன்றுகளுடன் கலந்து கொண்டனர் இந்த நிலையில்தான் விவேக்கின் ஒரு கோடி மரங்கள் நடும் கனவை நனவாக்க மறைமலை நகர் நகராட்சியில் ஒரு லட்சம் மரம் நடுவதற்கு காஞ்சிபுரம் மாவட்ட விஜய் மக்கள் இயக்க இளைஞர் அணி இளைஞரணியினர் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் மரக்கன்றுகளும் நட்டு வைத்தனர் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நடிகர் விவேக் அவர்களின் கனவை நினைவு நிறைவேற்றும் வகையில் மரக்கன்று நடும் விழா நடத்த திட்டமிட்டுள்ளனர் நடிகர் விஜய் விவேக்கிற்கு உள்ள நட்பை வெளிப்படுத்தும் விதமாக விஜய் ரசிகர்கள் இந்த முன்னெடுப்பை கையில் எடுத்துள்ளனர் இது அனைத்து தரப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அது மட்டுமில்லை நடிகை விஜய் அவர்கள் வந்து நம்ம விவேக நம்ம விவேக் சாரை வந்து புகழ்ந்து வந்து பேசியிருப்பார் அடுத்தவங்க வந்து குழி பறிச்சா நமக்கு பிடிக்காது ஆனால் விவேக் சார் வந்து குழி நன்கு நமக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லியிருப்பார் ஏன் நம்ம விஜய் விவேக் சார் வந்து குழி பறித்தா பிடிக்கும் அப்படின்னா மரக்கன்றுகள் நடுறதுக்காக மட்டும்தான் அவர் குழிப்பார்ப்பார் அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக அவர் என்றைக்குமே பறிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு வீடியோவை அந்த வீடியோவை வந்து தற்போ தற்பொழுது வந்து விஜய் ரசிகர்கள் வந்து செம்மையாக வைரலாக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போது வந்து இறுதிச் சடங்குக்கு நம்ம விஜய் வந்து இங்கே வராதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட பிடிப்பு வந்து வெளிநாட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்குது அதனால் அவர் வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தால் இங்கே வர முடியல இருந்தாலும் வந்து நடிகர் விவேக்கோட வீட்டுக்கு வந்து ஃபோன் செஞ்சு அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பாக இருக்குது நான் இதுவரைக்கும் வந்து எதிர்பார்த்ததே இல்லை சடன்னு வந்து இந்த நடந்திருக்குது உண்மையிலுமே நான் அந்த செய்தியை கேட்டு மிகவும் வந்து கண் கலங்கிட்டேன் வருத்தம் அடைஞ்சிட்டேன் தற்பொழுது நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிற சூழ்நிலையால் என்னால் அண்ணனோட இறுதிச் சடங்குக்கு கூட என்னால் வர முடியலை அதனால் வந்து அண்ணா வந்து என்றைக்குமே எனக்கு ஒரு நடிகைனா அடுத்த பட்சம் இந்த ரெண்டாம் பட்சம் தான் எனக்கு உண்மையிலுமே என்னை என்னுடைய சொந்த அண்ணா மாதிரி தான் நான் வந்து நான் பார்ப்பேன் விவேக் அண்ணா வந்து நடிப்பில் அவர் ஒரு திறமையோடு இருப்பார் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய வந்து கற்றுருக்கேன் இந்த மரங்கள் நடுறதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பிடித்த விஷயம் அதனால தான் நான் ரீசெண்டாக கூட வந்து ட்விட்டரில் என்னுடைய நான் மரம் நடுற போஸ்டர் கூட ஒரு தடவை நான் வெளியிட்டிருப்பேன் அதெல்லாமே வந்து விவேக் அண்ணா வந்து பார்த்து தான் நான் வந்து செஞ்சேன் மகேஷ் பாபு வந்து எனக்கு சவால் விட்டுருந்தாரு ஆனால் அதையும் தாண்டி எனக்கு விவேக் மரம் நடுதல் விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து நான் போஸ்டர் கூட வெளியிட்டிருந்தேன் என்னுடைய விஜய் மக்கள் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் எடுத்து செய்ய வேண்டிய அந்த பணியை வந்து என்னுடைய ரசிகர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க எனக்கு அது மிகுத்த வரவேற்பு வந்து தந்துட்டுருக்குது என்னுடைய அண்ணாவுக்கு நான் செய்கிற இது ஒரு மிகப்பெரிய காரியம் மாதிரி வந்து எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்திருக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்